யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு புதுசாக ஊடகங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அருமையான விவாதம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான செய்தி கிடச்சிருக்கு. அது என்னென்னா, நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அவருடைய சொத்து வரி, 6 மாதங்களுக்கு உண்டான சொத்து வரி பாக்கிய செலுத்தாதனால மாநகராட்சி வந்து அவருக்கு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு பதிலுக்கு, மாநகராட்சிக்கு 23ஆம் தேதி செப்டம்பர் 1 லெட்டர் போட்டிருக்காரு. கடந்த 6 மாதங்களாக கொரோனா பாதிப்பில் இருக்கிறதுனால திருமணம், அவருடைய திருமண மண்டபம் வந்து காலியாக இருந்திருக்கு, யாருக்கும் வாடகைக்கு விடலை, அதனால் வருமானம் இல்லை. அதனால் இந்த சொத்து வரி 6 லட்சம் 6.5 லேக்ஸ், இதை வந்து பாதியாக குறைச்சி இது பண்ணோம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு லெட்டர் அனுப்பிட்டு 29ஆம் தேதியை கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு. சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. மாநகராட்சிக்கு அந்த 6.5 லேக்ஸை பாதியாக குறைச்சி உத்தரவிட கோரி கோர்ட்டுக்கு ஒரு நோட்டீஸ், கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காரு. மாநகராட்சிக்கு கோர்ட் உத்தரவிடுறதுக்காக கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸ் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. அதில் ஜட்ஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 23ஆம் தேதி லெட்டர் போட்டுட்டு 29ஆம் தேதியே வழக்கம் தொடர்ந்துருக்கீங்க, ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, கோர்ட்டோட டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, இது மாதிரி பண்ணிங்கன்னா அபராதம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. அதனால் உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த கோர்ட்டுக்கு அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ரஜினிகாந்த் தரப்புலேருந்து அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. இது வந்து தமிழக ஊடகங்களுக்கு வந்து ஒரு சரியான தீனி கிடச்சிருக்கு. என்ன பண்ணுவாங்க, இதை ஒரு பெருசாக பூதாகரமாக்கி ஒரு பெரிய உச்ச நடிகர் சூப்பர் ஸ்டார் பல கோடிகளுக்கு அதிபதி, ஒரு 6 லட்சம் ரூபா சொத்து வரி கட்டுறதுக்கு இவ்வளோ யோசித்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெட்டியாக உட்காந்துருப்பாங்க ஒரு 4 பேர், இதுக்காகவே சுற்றுறாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுவாங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய வீணாக போன ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு விவாதம் மேடை ஒன்று நடத்துவாங்க, வேலை வெட்டி கிடையாது அவங்களுக்கு. இப்போ ஓகே, இந்த இதை அப்படியே விட்டுருவோம். சமீபத்தில் வந்து விஜய் சேதுபதி அப்படிங்கிற நடிகர், இலங்கை கிரிக்கெட் பிளேயர் முத்தையா முரளிதரன், அவர் வந்து ஒரு தமிழர் தான், அவருடைய வாழ்க்கை வரலாறை படமாக எடுக்கிறதாக ஒரு டைரக்டர் கதை பண்ணி என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கு விஜய் சேதுபதியை ஹீரோவாக போட்டு அந்த முத்தையா முரளிதரனோட கேரக்டரில் விஜய் சேதுபதியை நடிக்க வைக்கிறதாட்டு ஒப்பந்தம் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபோட்டோ இதெல்லாம் ஷூட்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட முத்தையா முரளிதரன் மாதிரியே அவரை மாற்றி, அவருடைய கெட்டப்பை மாற்றி இது பண்ணியிருக்காங்க. இதில் விஜய் சேதுபதி முதல்ல நடிக்கிறதா வந்த செய்திகள் வந்தோடனே என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி இந்த படத்தில் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதிகாரப்பூர்வமான இது வந்து அந்த டைமில் வந்து வரலை, அதனால் எல்லாரும் அந்த செய்தி அந்த விஷயத்தை அப்படியே கொஞ்சம் விட்டுருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா, நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் வந்திருக்கு, விஜய் சேதுபதி தான் அந்த படத்தில் நடிக்க போகிறதாட்டு, முத்தையா முரளிதரனோட கேரக்டரில் நடிக்க போகிறதா வந்திருக்கு. ஆக்சுவலாக முத்தையா முரளிதரன்கிறவர் வந்து தமிழராக இருந்தாலும், ஈழத்தமிழர் படுகொலை நடக்கும்போது இலங்கை இராணுவத்தால் ஈழத்தமிழர்கள் நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் படுகொலை பண்ணி
இலங்கை இராணுவத்தால் கொல்லப்படும் போது இந்த முத்தையா முரளிதரன் வந்து ஒரு எதிர்ப்பு குரல் கூட கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காரு, இலங்கை இராணுவத்துக்கு இலங்கை அரசுக்கு சப்போர்ட்டாக அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உண்டு இருக்கு. இலங்கை தமிழர்கள் படுகொலையின் போது இவர் தமிழர்களுக்கு ஆதரவாக பேசவே இல்லை. அதனால் வந்து எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த டைமில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தமிழ் நடிகர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் எப்போவுமே வந்து தமிழுக்காக பாடுபடுவேன், தமிழர்களுக்காக பாடுபடுறேன், ஏழைகளுக்காக குரல் கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல மேடைகளில் பல நிகழ்ச்சிகளில் வந்து வார்த்தையெல்லாம் விட்டவர் விஜய் சேதுபதி. எப்படி இந்த முத்தியா முரளிதரனோட கேரக்டரில் இந்த சினிமாவில் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்ப்பு குரல் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ண, நெட்டிசன்கள்லாம் வந்து அவரை வந்து சமூக வலைத்தளங்கள்லாம் விஜய் சேதுபதி அந்த படத்தில் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படியே அவர் நடித்தாலும் அந்த படத்தை வெளிவர விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான கடுமையான கண்டன குரல்கள்லாம் வந்து வந்துட்டுருக்கு. இது போல் சினிமா நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த விஜய் சேதுபதி மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா, வெளியில் மக்களை கவர்களுக்கு கவர்றதுக்காக அவங்களுடைய சினிமா படங்கள் ஓடணும், தமிழக மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் கலந்துக்கக்கூடிய நிகழ்ச்சிகளெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படிப்பட்ட பேச்சுக்கள்லாம் பேசுவாங்க. மக்களை கவரக்கூடிய மாதிரியான தமிழுக்காக பாடுபடும், உயிரை கொடுப்பேன் அப்படி இப்படின்னு பேசுவாங்களே தவிர, தொழில்னு வரும்போது அவங்களுடைய பிழைப்புன்னு வரும்போது வசதியாக எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இதை வந்து தமிழக மக்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல அவர் எப்படி நடிக்கலாம், உண்மையான ஒரு தமிழ், ஒரு உண்மையான தமிழன், தமிழ் மக்கள் மேலே உண்மையான ஒரு இது இருந்ததுன்னா அவருக்கு எப்படி அவர் அந்த படத்தில் நடிக்கலாம். ஆரம்பத்திலே அவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும், அவாய்ட் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கார். நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்த அப்புறமும் கூட அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதை சட்டையே பண்ணல. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள், செய்தி ஊடகங்களாகட்டும், எல்லாமே வந்து இதை பற்றி பேச மாட்டாங்க. இப்போ விஜய் சேதுபதியோட இந்த இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ரஜினிகாந்தை பற்றியோ இல்லைனா மற்ற ஒரு பிஜேபி கட்சியை ஏதாவது ஒரு இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை பற்றி பேசுறதுக்கு உட்காந்துருவாங்க. இப்படி தான் இருக்கு. இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். விஜய் சேதுபதி நடித்து அந்த படம் வந்தால் யாரும் பார்க்கவே கூடாது அப்படிங்கிற முடிவில் இருங்க அப்படின்னு முடிவு பண்ணுங்க. இந்த மாதிரி ஆளுங்களை வழிக்கு கொண்டு வரதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள அவாய்ட் பண்ணிடணும். எல்லா விஷயத்துலேருந்தும் அவங்கள அவாய்ட் பண்ணிடணும். அப்போ தான் இந்த மாதிரி ஆளுங்க திருந்துவாங்க, இல்லைன்னா திருந்தவே மாட்டாங்க. தமிழக மக்கள் எப்பவுமே ஏமாளியாகவே இருக்க வேண்டியதான். நன்றி. அடுத்த ஒரு பதிவிட பார்க்கலாம்.